இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டுடோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குரல். இன்றைய குரல் அதிகாரம் 71, குரல் எண் 706, குறிப்பறிதல். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம். கண்ணாடி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பொருள். கண்ணாடின்னா தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. கண்ணாடிங்கிறது என்னது? முன்னாடி என்ன வச்சாலும் அதை காட்டுகின்ற ஒரு கருவி. கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அது கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, கட்டை என்ன கட்டையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் அதை உள்ளதை உள்ளவாறு படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான கருவி கண்ணாடி. கண்ணாடி நம்ம அதிகமாக எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்முடைய முக ஒப்பனைக்காக, மேக்கப்பாக அதிகமாக பயன்படுத்துகிறோம். வள்ளுவர் என்ன சொல்றாரு? முகமே ஒரு கண்ணாடியாக செயல்படுது அப்படிங்கிறது. தனக்கு முன்னாடி இருப்பதை கண்ணாடி காட்டுவது போல முகமும் கண்ணாடி போலவே பயன்படுகிறது அப்படிங்கிறது. எப்படி? அதை போறதுக்கு முன்னாடி நெஞ்சம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தி, நெஞ்சம்னா என்னது? மனம், உள்ளம், அகம், இப்படி பல விஷயங்களை நம்ம அதுக்கு சொல்லணும். உள்ள இருக்கு, மறைவா இருக்கு, தெரியாம இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்முடைய கோபம், பொறாமை, பயம், கவலை, சந்தோஷம், இது எல்லாமே அதை உள்வாங்கி வச்சுக்கிட்டே. அப்ப நம்ம கோபப்படும்போது நம்ம உணர்வு எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும். பயப்படும் போது எப்படி இருக்கும்? அது ஒரு தன்மையா இருக்கும். சந்தோஷமா இருக்கும்போது இப்படி பல பல விஷயங்கள் அந்த உள்ள நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப நமக்குன்னு ஆசையா ஒரு பொருள் வீட்டுல வாங்கியிருக்காங்க, அதை நம்ம அண்ணன் வந்து எடுத்துட்டு ஓடிடுறான் அப்படின்னு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு நடந்திருக்கோம். இப்ப நினைச்சா கூட நேற்று நடந்த மாதிரி இல்லையா? இது எல்லாம் உள்ள பதிகிறதான், எல்லாத்தையும் உள்ள பதிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா உள்ள இந்த நெஞ்சம் எப்படி எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. எது காட்டும் அப்படின்னா, நம்முடைய முகம் காட்டும். எப்படி கண்ணாடி முன்னாடி வைக்கிற பொருட்களை காட்டுதோ, அதே மாதிரி உள்ளே இருக்கின்ற உணர்ச்சிகளை நம்முடைய முகம் காட்டும். பயப்படும் போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா? நம்மளே கேட்போம், என்ன பயந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. கோபப்படும் போது, கவலையா இருக்கும் போது, எல்லா உணர்ச்சிகளையும் அந்த முகம் வெளிக்காட்டுமா காட்டாதா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சாங்க. இதேதான் வள்ளுவரும் சொல்ற, உள்ள என்ன வச்சாலும் அதை இந்த முகம் காட்டி கொடுத்து விடும் அப்படிங்கிறது. அதை எப்படி சொல்றாரு? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம். சரிங்களா, அடுத்த குரல் சந்திக்கிறோம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால் உங்கள் கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாலா? அப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈஸி டுடோரியல்ஸ்க்கு புதிய வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கான் அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.